أشهد أن لا أشهد أن محمد رسول السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بدين الهدى ليظهره على الدين كله ولو كره المشركون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولًا سديدًا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قنيت الكرية الله من أديار هلي إن دا عند حج بينتي نادي ولا قنيت الكرية حاجي هلي உங்கள் அனைவரையும் இந்த ஹஜ் செயல்முறை விளக்க வகுப்பிலே வரவேற்றவனாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அங்கீகரித்த அவன் திருப்தி கொண்ட ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாகவும் தொடங்குகிறேன். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு வந்திருக்கின்ற சகோதரர்களில் சகோதரிகளில் பலர் இதற்கு முன்பும் ஹஜ் செய்திருக்கலாம், உம்ராவிற்கு சென்றிருக்கலாம். இருந்தாலும் நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறிய சரியான செய்திகளை மீண்டும் மீண்டும் கேட்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளும் போது, நம்முடைய மார்க்க சட்ட ஞானத்தை வளர்த்து கொள்ளும் போது, நாம் செய்கிற வணக்க வழிபாட்டிலே ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு ஆன்மீக திருப்தியையும் இன்ஷா அல்லாஹ் உணரலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹஜ் வணக்கம் என்பது ஏனைய வணக்க வழிபாடுகளிலிருந்து பல வகைகளில் மாறுபடுகிறது. எல்லா வணக்கங்களையும் தன்னுள் கொண்டுள்ள ஒரு வணக்கம் என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹஜ்ஜை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும், எதிரிகளிடத்திலே சண்டை செய்ய வேண்டும், எனக்கு அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கும் ஒரு ஜிஹாத் இருக்கிறது, ஆனால் அந்த ஜிஹாதிலே யுத்தம் இல்லை, சண்டை இல்லை, அதுதான் ஹஜ் வணக்கமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தங்கள் மனைவி அன்னை ஆயிஷாவிற்கு அறிவுரை சொல்கிறார்கள். இந்த ஹஜ் வணக்கம், இதனுடைய சரியான வரலாற்றை பார்க்கும்போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்தே இந்த வணக்கம் ஆரம்பமாகிவிட்டது. இறை தூதர்கள் எல்லோரும் அல்லது பெரும்பாலானவர்கள் அல்லாஹுடைய வீடை, அல்லாஹுடைய இந்த காபாவை ஹஜ் செய்திருக்கிறார்கள், தவாப் செய்திருக்கிறார்கள். ஹதீஸுகளுடைய குறிப்பிலே பார்க்கும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா இறை தூதர்களும் காபாவை ஹஜ் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உறுதியாக பார்க்க முடிகிறது. இங்கே ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டு நாம் செல்ல வேண்டும் சகோதரர்களே. நம்மை படைத்த அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். இந்த உலக வாழ்க்கை முற்றிலுமே ஒரு சோதனைதான். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்விற்கு பணிந்து விடுதல், அல்லாஹ் நீ சொல்வதை தவிர எனக்கு வேறு சிந்தனை இல்லை, வேறு எண்ணம் இல்லை, வேறு நாட்டம் இல்லை, நான் உனது அடிமை, நீ எதை சொல்வாயோ நான் அதை செய்வேன், நீ நிற்க சொன்னால் நிற்பேன், உட்கார சொன்னால் உட்காருவேன், நீ தூங்க சொன்னால் தூங்குவேன், நீ உணவருந்த சொன்னால் உணவருந்துவேன் என்று முற்றிலுமாக அல்லாஹுவின் கட்டளைக்கு அப்படியே பணிந்து அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி கொள்ளுதல். உனக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காது, நீ எதை தவிர்க்க சொன்னாயோ அதை நான் தவிர்த்து கொள்வேன், அது எனக்கு பிடித்தாலும் சரி, தேவை என்றாலும் சரி, அவசியமானாலும் சரி. இப்படிப்பட்ட ஒரு பணியுதலையும் கட்டுப்படுதலையும் அர்ப்பணிப்பையும், பணியுதல் கட்டுப்படுதல் அர்ப்பணித்தல், அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னதை விட்டு விடுதல், விலக்கிக் கொள்ளுதல், இதுதான் மொத்த சோதனையின் சுருக்கமாகும். அந்த சோதனையின் வெளிப்பாடுகள் வணக்கங்களாக வெளிப்படும், நம்பிக்கைகளாக வெளிப்படும், குணங்களாக வெளிப்படும், பொருளாதார வாழ்க்கையிலே வெளிப்படும், குடும்ப வாழ்க்கையிலே வெளிப்படும், சில தடுக்கப்பட்ட காரியங்களின் மூலமாகவும் வெளிப்படும். அவற்றை விட்டு அடியான் தவிர்ந்து கொள்கிறானா இல்லையா என்று. தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள். வணக்க வழிபாட்டிலே ஒரு உயர்ந்த வணக்கம், ஷஹாதாவிற்கு பிறகுள்ள வணக்கம். இந்த வணக்கத்தை செய்யாதவன் அவன் மூமின் அல்ல, முஸ்லீம் அல்ல. எந்த வணக்கத்தை? எந்த வணக்கத்தை? தொழுகையை. தொழாதவர்கள் ஹஜ்ஜுக்கு வரலாமா என்று கூட சிலர் கேட்கிறார்கள். தொழாதவர் முஸ்லீமே இல்லை என்று இருக்கும் போது அவர் எங்கே ஹஜ்ஜுக்கு வருவது? ஹஜ்ஜுக்கு ஒருவர் நாடுகிறார் என்றால் அவர் தொழுகையை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். தொழுகையை, ஐங்கால தொழுகையை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர்கள் மீதுதான் ஹஜ்ஜு கடமையாகிறது. யார் மீது ஹஜ்ஜு கடமையாகிறது? ஐங்கால தொழுகைகளை தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். பிறகு நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, பிறகு ஹஜ் இருக்கிறது. சகோதரர்களே, இந்த தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள். இதை சற்று பார்த்து செல்லலாம். இந்த தொழுகை ஈமான், இறை நம்பிக்கை, ஷஹாதாவிற்கு பிறகு ஒரு அடியானுக்கு அல்லாஹுவிற்கு முன்னால் சரணடைந்து விடுகிற, கட்டுப்பட்டு விடுகிற, பணிந்து விடுகிற ஒரு முழு ஆன்மீக பயிற்சியை தருகிறது. எது? ஒரு இமாமுக்கு பின்னால் அல்லாஹ் நிற்க சொல்கிறான், நின்று விடுகிறோம். கிபிலா திசையை, காபாவை முன்னோக்க சொன்னான், முன்னோக்கி விடுகிறோம். கையை தூக்கி கட்டி கொள்கிறோம். அதற்கு பிறகு இடியே விழுந்தாலும் சரி, கட்டிடமே இடிந்து விழுந்தாலும் சரி, என் கவனம் திரும்பாது, பார்வை திரும்பாது, திசை திரும்பாது. எவ்வளவு பெரிய செல்வம் வந்தாலும் சரி, ஆசை ஊட்டக்கூடிய பொருட்கள் வந்தாலும் சரி, அதை பார்க்கவும் மாட்டேன், அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டேன். அல்லாஹ் உனக்கு முன்னால் வந்து விட்டேன், உன்னை விட எனக்கு பெரியவன், முக்கியமானவன், உயர்ந்தவன், தகுதி மிக்கவன், கண்ணியமானவன் யாரும் இல்லை. முதல் கட்டத்திலேயே
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியானுக்கு ஒரு பெரிய தர்பியத்தை கொடுக்கின்றான் அல்லாஹ் அக்பர் என்ற அந்த வார்த்தையிலிருந்து. அதற்கு பிறகு ஓதப்படுகிற வசனங்கள் அவனுடைய உள்ளத்தை அப்படியே பரிசுத்தப்படுத்துகின்றன. அவற்றை சிந்திக்கும் போது, உணரும் போது, புரியும் போது, இல்லை என்றால் ஒன்றும் கிடையாது, இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. பிறகு நின்ற நேரம் முடியும் போது குனிய வேண்டும் என்ற அல்லாஹ்வின் கட்டளை வந்தவுடனே அப்படியே குனிந்து விட வேண்டியதுதான். இமாம் எவ்வளவு நேரம் குனிந்திருக்கிறாரோ அவ்வளவு நேரம் குனிந்து நிற்க வேண்டியதுதான். இந்த குனியுதல் என்பது சாதாரண பணிவல்ல. பல நேரங்களிலே இமாம் ஜமாத்துடைய தொழுகையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் என்று சொல்கிறான். ஏனென்றால் தொழுகையின் மிக முக்கியமான அம்சங்கள். ஆகவேதான் ஒருவர் வருகிறார், முதல் ரக்காத்திலே ருக்கு அவருக்கு கிடைத்து விட்டால் அந்த ரக்காத் அவருக்கு முழுமையாக கிடைத்து விடுகிறது. பெரிய அரசனாக இருக்கட்டும், பெரிய செல்வந்தனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், மேதையாக இருக்கட்டும், அறிஞனாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, குனியாமல் அவருடைய தொழுகை கூடுமா? கூடுமா? கூடாது. பணிந்து விட்டோம் அல்லாஹ்விற்கு முன்பு. அல்லாஹ், உனக்கு முன்னால் எனக்கு எந்த தகுதியும் இல்லை. எதை நிரூபிக்கிறான் இங்கே மனிதன்? உனக்கு முன்னால் எந்த தகுதியும் இல்லை, பெருமை இல்லை, தலை கருவும் இல்லை, ஆணவம் இல்லை. ஆணவத்தின் அத்தனை வழிகள், செல்வம், படிப்பு, கல்வி, அழகு, தகுதி, அந்தஸ்து, அரசாங்கம், உத்தியோகம், அதிகாரம் எல்லாம் இருந்தாலும் சரி, அனைத்தையும் இந்த காலுக்கு கீழே போட்டு, காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டேன், உனக்கு முன்னால் அபுதாக அடிமையாக குனிந்து நிற்கிறேன். பிறகு அல்லாஹ் எழச் சொல்கிறான், எழுகிறான். பிறகு அல்லாஹ் அடுத்து உன்னுடைய நெற்றியை மண்ணிலே கொண்டு வந்து வைத்து தேய் அழுத்து என்று சொல்கிறான். மண்ணிலே கொண்டு வந்து தேய் அழுத்து என்று சொல்கிறான். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி ஸுஜூத், கொண்டு வந்து உனது முகத்தை அங்கே நிறுத்து. இந்த உடலிலேயே மிக உயர்ந்த ஒரு அழகு பொருளாக எதை கொண்டு நீ பெருமை அடிக்கிறாயோ, உன்னை நீ ஆச்சரியப்பட்டுக் கொள்கிறாயோ, அழகுபடுத்திக் கொள்கிறாயோ, முகம் அல்லவா அது, அந்த முகத்தை கொண்டு வந்து மண்ணிலே வை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் எல்லாரும் இன்றைக்கு கார்பெட்டில் சஜிதா செய்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. உண்மையான சஜிதா எது? நபிமார்கள் செய்த சஜிதா. எங்கே செய்தார்கள் நபிமார்கள்? எங்கே செய்தார்கள்? மண்ணில் தான் நபிமார்கள் சஜிதா செய்தார்கள். எங்கே செய்தார்கள்? மண்ணில் சஜிதா செய்தார்கள். இப்போ ஹரம் ஷெரீஃபுக்கு போகிற நீங்கள், உங்களுக்கு இடையில நம்ம சொல்லுவோம், அங்கேயே ஏற்கனவே கார்பெட் போட்டுக்கிறாங்க, அதுக்கு மேலே ரெண்டு முசல்லா வாங்கி விரிச்சுக்கிட்டு ஆதி எழுத்து தொழுகிறாங்க. அவங்க மட்டும் அந்த இடத்துல நின்றுப்பாங்க, பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது. ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையிலே ஒரு ஜான் இடைவெளி இருக்கும். இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். சரி, அப்போ ஒரு சுருக்கமாக இந்த தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு மனிதன் எப்படி பணிய வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே நமக்கு கற்றுத்தருகிறான் என்ற கவனத்தோடு அடுத்து நோன்புக்கு வாருங்கள், ஜகாத்துக்கு வாருங்கள். இப்போது இந்த அனைத்து வணக்க வழிபாட்டிலும் பயிற்சி பெற்று, புடம் போட்டு, ஈமானை கொடுத்து, பணிவை கொடுத்து, அடக்கத்தை கொடுத்து, நோன்பின் மூலமாக பொறுமையை கொடுத்து, ஜகாத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து, கருமித்தனம், கஞ்சத்தனம், இந்த குணத்தை, கெட்ட குணத்தை எல்லாம் கல்வியிலிருந்து எடுத்து, சக சகோதரனோடு, சக உறவினர்களோடு இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்கிற குணத்தை ஜகாத்தின் மூலமாக வரவைத்து, அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கக்கூடிய குணத்தை ஜகாத்தின் மூலமாக வரவைத்து அல்லாஹ் கூப்பிடுகிறான், ஒரு அடியானை ஹஜ்ஜுக்கு வா என்று. எங்கே வா என்று? ஏன் என்று சொன்னால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எல்லா வணக்க வழிபாட்டிலிருந்தும் கிடைக்கின்ற, கிடைக்க பெற வேண்டிய, நாம் அடைய வேண்டிய அந்த ஈமானிய தர்பியாவோடு தான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். அப்படி ஹஜ்ஜுக்கு சென்றால்தான் அந்த ஹஜ்ஜு உண்மையிலேயே ஒரு தக்வா இறையச்சம் உள்ள, ஈமான் நிறைந்த, ஆன்மீக உணர்வுகள் ததும்பி வழிகிற, ஈமான் சுத்தம் பெறுகிற, இறையச்சம் உயர்கிற ஒரு ஹஜ்ஜாக இருக்கும். அப்படி இல்லை என்றால்
அது ஏதோ சுத்தி பார்க்க சுத்தி பார்ப்பதற்கு சென்ற ஒரு சுற்றுலா பயணமாக பலருக்கு அமைந்து விடுவதை பார்க்கிறோம். பலருக்கு ஒரு சுற்றுலா பயணமாக அமைந்து விடுவதை பார்க்கிறோம். சரி, இந்த ஹஜ் வணக்கத்தில் அல்லாஹு தாலா அப்படி என்ன எதிர்பார்க்கிறான்? இந்த ஹஜ் வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் தனது அடியானிடமிருந்து அப்தியத், அந்த அடிமை தன்மை என்று அந்த வணக்க வழிபாட்டிலே முந்திய நான்கு வணக்க வழிபாடு ஷஹாதாவிலிருந்து அதில் எதைய அடியான் நிரூபித்தானோ அதனுடைய முழு தன்மையை இந்த ஹஜ் வணக்கத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து அடியானுக்கு காண்பிக்க விரும்புகிறான், அடியானிடத்திலே பார்க்க விரும்புகிறான். புரிகிறதா இல்லையா? என்ன செய்கிறோம்? தல்பியாவிலிருந்து இஹ்ராமிலிருந்து கொஞ்சம் அப்படியே கடைசி அரஃபா முடிந்து மினா முடிகிற வரை நீங்கள் ஒரு பார்வைக்கு சிந்தனைக்கு அப்படியே கொண்டு வந்து பாருங்கள். அரசனுக்குரிய ஆடை, அதிகாரிக்குரிய ஆடை, மந்திரிக்குரிய ஆடை, செல்வந்தனுக்குரிய ஆடை, அழகு சௌந்தரியமுள்ள ஒரு வாலிபனுக்குள்ள ஆடை, இப்படி ஆடையை கொண்டு தனது கர்வத்தை, தனது அதிகாரத்தை அல்லது தனது கண்ணியத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற மனிதனை இனி ஒரு நேரம் வந்துவிட்டது, நீ எனக்கு முன்னால் உண்மையான ஒரு ஃபக்கீர், உண்மையான ஒரு ஃபக்கீர் என்பதை காட்டுகிற தருணம் வந்துவிட்டது. இதையும் நீ கழட்டிக்கொண்டு இப்போது நான் கொடுக்கிற இந்த கஃபன் துணி போன்ற ஆடையைத்தான் நீ அணிய வேண்டும். மனிதனே, இதே போன்ற ஒரு ஆடையில் தான் நீ என்னிடத்தில் வரப்போகிறாய் என்ற விதத்திலே அடியானுக்கு அந்த இஹ்ராமுடைய ஆடை அணியும் தருணத்திலே அந்த சிந்தனை மேல் நோக்கி இருக்க வேண்டும். இது ஒரு சடங்கல்ல இஹ்ராம் என்பது, இஹ்ராம் என்பது இது ஒரு அர்த்தமற்ற சடங்கல்ல சகோதரர்களே. இது பெரும் தாத்பரியத்தை கொண்டது. அந்த இஹ்ராமுடைய ஆடையை அணிந்ததற்கு பிறகு அடுத்து என்ன செய்கிறான் இந்த மனிதன்? கண்ணியம் போனது, தனது மதிப்பு போனது, உயர்வு போனது, இப்போது எல்லா மனிதர்களை போன்று நானும் ஒரு சாதாரண ஒரு ஃபக்கீரான ஒரு மனிதன். பிறகு என்ன? இனி நீ கத்து கதறு. எதை நினைத்து கத்து கதறு? அல்லாஹுவை நினைத்து கத்து. ஒரு பைத்தியம் என்ன செய்வான்? கத்துவான், கதறுவான், சப்தமிடுவான். ஏனைய குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், திக்ரு செய்வதாக இருக்கட்டும், ஏனைய வணக்க வழிபாடுகளெல்லாம் அமைதியாக நிசப்தமாக சத்தமில்லாமல் தாழ்ந்த குரலில் உனக்கு மட்டும் கேட்கும் விதமாக என்றெல்லாம் கட்டளையிட்ட அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இங்கே தல்பியா என்று வந்தவுடன் என்ன சொல்கிறார்கள்? மாடு கத்துவதை போன்று கத்துதல். எப்படி? ஒரு கன்றுக்குட்டியை பிரிந்த மாடு எப்படி கத்தும்? சாதாரணமா இருக்குமா அந்த கத்தல்? ஹதீஸில் இதே வார்த்தை வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் இறை தூதர் மூசாவை பார்க்கிறேன், அவர் இதோ இந்த பள்ளத்தாக்கிலிருந்து இஹ்ராம் அணிந்தவராக இறங்கி வருகிறார். ஒரு மாடு கத்துவதை போன்று அவருடைய தல்பியாவின் குரல் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? லஹு ஹுவாரும் பி தல்பியதி, அந்த அளவுக்கு கத்திக்கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹோடு சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு வந்த அந்த காட்சியை ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்கிறார்கள். கதறிக்கொண்டு வந்த அந்த நபித்தோழர்கள் மக்கா வந்து சேருவதற்கு முன்னால் எங்கே வந்து சேர்ந்தார்கள்? மக்கா வந்து சேருவதற்கு முன்னால் அவர்களுடைய தொண்டையிலிருந்து காற்றுதான் வெளிப்பட்டது, சப்தங்கள் வரவில்லை. புரியுதா இல்லையா? ஏன்? தல்பியாவை கதறிக்கொண்டு வந்தவர்கள் அவர்கள் சப்தத்தை உயர்த்தி கதறிக்கொண்டே வந்த காரணத்தால் தொண்டை காய்ந்து விட்டது. தொண்டை
காய்ந்து விட்டது, சப்தங்கள் வரவில்லை. மக்கா வந்து சேர்ந்த போது காற்றுகள் தான் வெளிப்பட்டு கொண்டிருந்தது என்று ஹதீஸுகளிலே நாம் பார்க்கிறோம். ஏன் இதற்கு என்ன சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்? தல்பியா சொல்பவர் கத்தி கதறி தல்பியா சொல்லும் போது அவருடைய வலப்பக்கமும் அவருடைய இடப்பக்கமும் எவ்வளவு தூரம் அந்த தல்பியாவின் குரல் கேட்குமோ அந்த பொருள்கள் எல்லாம் நாளை மறுமையிலே இந்த அடியானுக்காக அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுல் ஹஜ்ஜ் அஃதலுல் ஹஜ்ஜ் அல் அஜ் வஸ்ஸஜ். ஹஜ்ஜிலே சிறந்த ஹஜ் எது தெரியுமா? எந்த ஹஜ்ஜிலே தல்பியா உறக்க பலமுறை தொடர்ந்து மொழியப்பட்டதோ, எந்த ஹஜ்ஜிலே குர்பானிகள் அதிகமாக அறுக்கப்பட்டதோ அந்த ஹஜ்ஜி தான் ஹஜ்ஜிகளிலே சிறந்த ஹஜ் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த தல்பியா இஹ்ராமிலிருந்து நீங்கள் எடுத்து செல்லுங்கள் சகோதரர்களே. ஒரு உண்மை மூமினுடைய அல்லாவிற்கு அடிபணிவதின் அந்த ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை உள்ள ஒரு தன்மையை அல்லாஹ் இந்த அடியானுடைய வாழ்க்கையிலே அந்த ஹஜ்ஜிலே கொண்டு வந்து அவனுக்கு நிரூபிக்க விரும்புகிறான். பிறகு இந்த பக்குவத்தோடு நீ வாழ்க்கையிலே திரும்பும் போது நீ உண்மை மூமினாக வாழ வேண்டும், உண்மை முஸ்லிமாக வாழ வேண்டும். ஆகவே நீ செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்து புதிதாக பிறந்த ஒரு குழந்தையை போன்று நான் அனுப்புகிறேன். அல்லாஹ்வுடைய வாக்கு. கேள்விப்படுகிறோம் அல்லவா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஹஜ் ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுஹ் ரஜஅக யௌமி வலதத்ஹு உம்முஹு. எவர் ஒருவர் ஹஜ்ஜுக்கு வந்து அங்கே பாவங்கள் செய்யாமல், ஆபாசமாக அசிங்கமாக பேசாமல், இச்சையான காரியங்களில் ஈடுபடாமல், சுத்தமானவராக இருந்து ஹஜ்ஜை முடித்து அவர் திரும்பினால், அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த தினத்திலே எப்படி இருந்தாரோ அதுபோன்று அவர் திரும்புகிறார். அப்ப அந்த ஒரு பக்குவத்தை, அந்த ஒரு இபாதத்தை நாம் அடைவதற்காகத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே நாடி இருக்கிறோம், அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம். இதற்கு தௌஃபீக் அருள் வழங்கியவன் அல்லாஹ்தான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த ஒரு ஈமானிய உணர்வை நீங்கள் எடுத்துக்கொள்வதோடு இன்னும் ஒரு அடிப்படை செய்தியையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜு வணக்கத்தை மக்காவிலே காபாவிலே அல்லாஹ் குறிப்பிட்ட இடங்களில் தான் செய்ய முடியும், உலகத்திலே வேறு எங்கும் செய்ய முடியாது. சரியா இல்லையா? இதுதான் சரி. இன்று வழிகட்ட பலர் வேண்டுமானால் தங்களுடைய ஊர்களிலே தங்களுடைய நல்லோர்கள் மகான்கள் அடங்கியிருக்கின்ற கபர்களை தவாஃபு செய்யும் இடமாக, ஏத்திகாஃப் இருக்கும் இடமாக ஆக்கிக் கொள்ளலாம். ஆனால் அதெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற காரியங்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். தவாஃபு செய்வதற்கும் தொட்டு முத்தமிடுவதற்கும் தங்கி இறைஞ்சுவதற்கும் அல்லாஹ் ஒரு புனித வீட்டை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய காபா தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பயணத்திலே செல்லுகிற நாம் முதலிலே நாம் இந்த பயணத்தின் புனிதம் எந்த ஊரை நோக்கி செல்கிறோமோ அந்த ஊரின் புனிதம், அந்த ஊரிலே அல்லாஹ் ஒரு வீட்டை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்கிறானே அந்த வீட்டுடைய புனிதத்தை எல்லாம் அறிந்தவர்களாக, அறிந்தவர்களாக அதை நம்பிக்கை கொண்டவர்களாக அதை முழுமையாக மதிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இதற்கு முந்தி கூறிய அந்த இபாதத்தின் அப்தியத்தின் தன்மையை அடைய முடியும். சொல்வது புரிகிறதா இல்லையா? உலகத்திலே எத்தனையோ பொருட்களை அல்லாஹ் படைத்தான். ஏழு வானங்களை படைத்து ஏழாவது வானத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதிலே மாமூர் அல் பைத்துல் மாமூரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அரிசி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், குர்சியை தேர்ந்தெடுத்தான். அதுபோன்று இந்த நாம் பார்க்கிற இந்த பரந்து விரிந்த பூமியிலே அல்லாஹ்
மக்காவை தேர்ந்தெடுத்தார். எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்? எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்? மக்காவை தேர்ந்தெடுத்தார். அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டு புனிதமாக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு ஊருக்குத்தான் நாம் செல்ல இருக்கின்றோம் சகோதரர்களே. இந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான், வத்தி வஸ்ஸைதூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். பாதுகாப்பு பெற்ற, பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இந்த ஊரின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா லஹும் ஹரமன் ஆமினா. கண்ணியமான, புனிதமான, பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடத்தை நாம் இந்த குறைஷிகளுக்கு கொடுத்திருக்கிறோம் அல்லவா என்று அல்லாஹ் அவர்களுக்கு தனது அருளை நினைவுபடுத்தியவனாக சொல்கிறான். இந்த ஊரின் மீது சத்தியம், மக்காவிற்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய பெயர் இந்த ஊரின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஊரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். பிறகு அதிலே அல்லாஹ் காபாவை தேர்ந்தெடுத்தான். காபாவை அங்க அல்லாஹ் அமைக்கும்படி கட்டளையிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். ஹஜ் எல்லாம் முடிந்தது. அடுத்து என்ன நிலை? நிர்பந்தமான நிலை, அதை தவிர வேறு ஒரு வழி இல்லை. அங்கே என்ன நிலை அது? திரும்பவும் மதினாவிற்குத்தான் செல்ல வேண்டும். திரும்பவும் மதினாவிற்குத்தான் செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக மக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த தருணத்திலே, அந்த ஜசூரா என்ற இடத்திலே நின்று கொண்டு மக்காவை பார்க்கிறார்கள். மக்காவை பார்த்து மக்காவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். இன்னக்கு ஹைரு அர்துல்லா, மக்கா அல்லாஹ்வுடைய பூமியிலே சிறந்த பூமி. நீ அஹப்பு அர்துல்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளிலேயே அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி நீ. லவ்லா உஹ்ரிஜ்து, லவ்லா உஹ்ரிஜ்து மா கரஜ்து மின்க, என்னை எனது கூட்டம், எனது சமுதாயம் இந்த ஊரை விட்டு துரத்தி அடித்திருக்கவில்லை என்றால் உன்னை விட்டு நான் வேறு எங்கும் சென்றிருக்க மாட்டேன். ஒமா சகன் தூக இறக்கி, உன் அல்லாத வேறு ஊரிலே நான் குடியேறி இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய ஒரு புனிதமான ஊரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வீடாகிய இந்த காபாவை வைத்திருக்கின்றான். முஸ்லிம்கள் எல்லோரும் இந்த காபாவை நேசிக்கும்படி அல்லாஹ் செய்துவிட்டான். சரியா இல்லையா? யாராக இருந்தாலும் சரி, எந்த கண்டத்தில் வாழ்பவராக இருந்தாலும் சரி, காபாவை நேசித்தாக வேண்டும். அந்த காபாவை நோக்கியே அவர் ஐங்கால தொழுகைகளை தொழுதாக வேண்டும். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், இன் அவ்வல பைத்து உதஅலின்நாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம் ومن دخله كان امنا. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை வணங்குவதற்காக, மக்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த பூமியிலே முதன் முதலாக அமைக்கப்பட்ட வீடு மக்காவிலே உள்ள, மக்காவின் இன்னொரு பெயர் மக்கா, மக்காவிலே உள்ள வீடாகும். அந்த வீட்டினுடைய சிறப்பு என்ன? ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அதிலே தெளிவு 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 நிறைந்த எத்தனையோ தெளிவுகள், ஆன்மீக அத்தாட்சிகள், இறை நம்பிக்கையின் அத்தாட்சிகள் நிறைந்த ஒன்றல்ல நூற்றுக்கணக்கான அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், மகாமு இப்ராஹிம், ஒரு விசேஷமான ஒன்றை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மீண்டும் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்களே, உயர்த்தி கட்டினார்களே, வைத் யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாஇத மினல் பைத் வ இஸ்மாயில்,
அவர்கள் நின்று அந்த காபாவை எழுப்புவதற்காகவே அல்லாஹ் ஒரு விசேஷமான ஒரு கல்லை இறக்கி கொடுத்தான். அந்த கல்லும் அங்கே இருக்கிறது, மக்காம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லிலே நின்று காபாவை எழுப்பி அதில் நின்று அல்லாஹ்வின் பக்கம் ஹஜ்ஜுக்கு வருவதற்காக மக்களுக்கு அழைப்பு கொடுத்த போது அங்கே ஒரு அற்புதத்தை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டினான். எப்படி களிமண்ணிலே காலை வைத்தால் களிமண்ணிலே காலை வைக்கும் போது அடையாளங்கள் பதியும் அல்லவா, அது போன்று அந்த கல்லிலே அவர்களுடைய கால் பாத அடிகள் பதிந்து விட்டன. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ஹலீல் நின்ற கல் அங்கே இருக்கிறது, அதை பாருங்கள் என்று. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம். வமன் தகலஹு கான ஆமினா, யார் அந்த ஊருக்கு வருவார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்று விடுவார்கள். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தத்தாஅ இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். ஆகவே கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, நாம் அத்தகைய ஒரு புனித ஊருக்கு, அத்தகைய ஒரு புனித அந்த மஸ்ஜிதை நோக்கித்தான் இந்த ஹஜ்ஜு பயணத்திற்கு இந்த பயணத்திலே செல்ல இருக்கின்றோம். இந்த ஹஜ்ஜு என்ற வணக்கம் அத்தகைய புனிதங்கள் நிறைந்த, கண்ணியங்கள் நிறைந்த, தூய்மைகள் நிறைந்த, இறை அருள் நிறைந்த ஒரு ஊரிலே, அல்லாஹுவின் வீட்டிலே செய்யப்படுகிற வணக்கம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் ஏதோ ஒரு ஊருக்கு செல்கிறோம், ஏதோ ஒரு காரியத்திற்கு செல்கிறோம் என்ற அலட்சியம் எந்த விதத்திலும் நம்முடைய சிந்தனையிலே, எண்ணத்திலே, செயல்பாட்டிலே வந்துவிடக்கூடாது. யாரிடத்திலே அலட்சியம் இருக்குமோ அவர் நிச்சயம் நன்மைகளை இழந்து விடுவார். யாரிடத்திலே முக்கியத்துவமும் மதிப்பும் அந்த புனிதங்களின் கண்ணியமும் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக அதன் மூலமாக அடைய வேண்டிய நன்மைகளை அடைந்து கொள்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நமக்கு ஐந்து கடமைகளை கொடுத்திருக்கிறார். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அதாவது ஒரு விஷயத்தை அடிப்படையோடு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆரம்பத்திலிருந்து ஒரு முன்னுரையோடு இந்த விஷயங்களை நாம் சொல்லி வருகிறோம். ஹஜ்ஜு செய்கிறோம் என்றால் ஏன் செய்கிறோம் என்பதை தெரிந்து ஆதாரத்தோடு செய்ய வேண்டும். எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, ஊர்லலாம் ஹஜ்ஜுக்கு போக சொன்னாங்க, அதனால் போகிறோம். சில பேர் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, என் பசங்கள்லாம் சேர்ந்து என்னை ஹஜ்ஜுக்கு அனுப்பிட்டானோ. எப்படி சொல்கிறார்கள், வீட்டில் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து என்னை ஹஜ்ஜுக்கு அனுப்பிட்டாங்க அப்படி சொல்பவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் எப்படி சொல்கிறார்கள், அடுத்த வருஷம் பள்ளிவாசலில் எலெக்ஷன் வருது, முத்தவள்ளி போஸ்ட்டுக்கு நிற்கிறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் ஹாஜியாக இருக்கணும், அதனால ஹஜ்ஜுக்கு வந்துட்டேன் அப்படியும் சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல எண்ணங்களிலே பல விஷய பலவிதமான சூழ்நிலையிலே ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் இருக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, ஏன் ஹஜ்ஜு செய்கிறோம், அல்லாஹ் என்னை ஹஜ்ஜு செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறான், எனவே ஹஜ்ஜு செய்கிறோம். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், 3வது அத்தியாயத்தின் 97வது வசனம், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தத்தாஅ இலைஹி சபீலா, சூரா ஆல இம்ரானுடைய 97வது வசனம். யாருக்கு சக்தி இருக்குமோ அந்த ஆலயத்தை, யாருக்கு அங்கு சென்று செல்வதற்கு யாருக்கு சக்தி இருக்குமோ, பயணம் செய்வதற்கு உடல் வலிமை இருக்குமோ, பொருளாதாரம் இருக்குமோ, அவர்கள் கண்டிப்பாக ஹஜ்ஜுக்கு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சக்தி இருந்து புறக்கணித்தவராக யார் வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குஃப்ரிலே செல்கிறார்கள். ஓமன் கஃபாரா ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். யாராவது நிராகரித்தால், நான் ஹஜ்ஜு செய்ய மாட்டேன் என்று நிராகரித்தால், அல்லது பார்த்துக்கலாங்க அது என்னங்க இப்போ எங்க எங்க அவசரம் என்று அலட்சியத்தோடு அதை ஒதுக்கி தள்ளினால், இதில் குஃப்ரிலே பல வகை இருக்கிறது, பெரிய குஃபூர், அடுத்தது என்று. யார் எந்த எண்ணத்திலே செய்கிறார்களோ அதற்கு ஏற்ப அந்த குஃபுருடைய நிராகரிக்கூடிய தராதரங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானா. உங்களுக்கு ஒரு விஷயத்தை இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் தங்களுடைய கவர்னர்களுக்கு தபால் எழுதினார்கள். என்ன குறிப்பிட்டார்கள் அந்த தபாலிலே, உங்கள் ஊரிலே நீங்கள் கண்காணியுங்கள், கவனியுங்கள்,
எவருக்கு ஹஜ் கடமையாகி எவருக்கு எவர் மீது ஹஜ் கடமையாகி ஹஜ் செய்யாமல் அவர்கள் இருக்கிறார்களோ, வேறு ஒரு அடிப்படை காரணம் இல்லாமல் அப்படி இருந்தால் அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் ஜிசியாவை வரியை வசூல் பண்ணுங்கள். புரியுதா? சட்டம் புரியல. யார் ஹஜ்ஜுக்கு வராமல் இருக்கிறாங்களோ, வசதி படைத்தவர்கள் தகுதி படைத்தவர்கள், அவர்களிடத்தில் எல்லாம் எதை வசூல் செய்ய வேண்டும்? ஜிசியா யாரிடத்தில் வசூல் செய்யப்படும்? காஃபிர்களிடத்திலே வசூல் செய்யப்படும். எப்படிப்பட்ட சட்டத்தை சொன்னார்கள் பார்த்தீர்களா? ஆனால் இன்றைக்கு இப்போதான் ஒரு வீடு கட்டியிருக்கிறோம், இன்னொரு வீடு கட்டலை. இப்போ தான் ஒரு பங்களா வாங்கியிருக்கு, இன்னொரு பங்களா வாங்கலை. இப்போ தான் ஒரு பொண்ணுக்கு நகை சேர்த்துருக்குறோம், இன்னொரு பொண்ணுக்கு நகை சேர்க்கலை. இதெல்லாம் எதற்கு காரணங்கள்? ஹஜ்ஜை தள்ளி போடுவதற்குரிய காரணங்கள். இன்றைய முஸ்லீம்களிடத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர். பிறகு பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக பிரபல்யமான ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிற மிக முக்கியமான ஹதீஸ், ஐந்து கடமைகள் எப்படி நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். புனியல் இஸ்லாமு அலா கம்சின், இஸ்லாம் ஐந்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. முதலாவது என்ன? அஷ்ஹது அன் ஷஹாதத்தி அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உறுதியாக அறிந்து புரிந்து சாட்சி சொல்வது. இரண்டாவது, தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவது, ஜகாத் கொடுப்பது. நான்காவது, ஹஜ் செய்வது. ஐந்தாவது, ரமதானிலே நோன்பு நோற்பது. ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸிலே இந்த வரிசையில் தான் இடம்பெறுகிறது. ஹஜ் நான்காவதாகவும் நோன்பு ஐந்தாவதாகவும் இடம்பெறுகிறது. பொதுவாக மக்கள் சொல்லும் பொழுது நோன்பை முற்படுத்தி ஹஜ்ஜை பிற்படுத்தி சொல்வார்கள். இப்ப இந்த ஐந்து கடமைகளை ஒரே ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொகுத்து சொல்கிறார்கள். இந்த ஐந்து விஷயங்களின் மீதுதான் இஸ்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் முஸ்லிம் என்றால் அவரிடத்திலே இந்த ஐந்தும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் முஸ்லிம், அப்படி இல்லை என்றால் அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இல்லை. இந்த ஹஜ் வாழ்க்கையில எத்தனை முறை கடமை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பிரசங்கம் செய்தார்கள். அந்த பிரசங்கத்திலே ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி, ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி சொன்ன போது, அக்ரா இப்னு ஹாபிஸ் என்ற நபித்தோழர் ஒருவர், அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஹஜ்ஜு கடமை என்று சொல்கிறீர்களே, அது வாழ்க்கையில எத்தனை முறை கடமை? ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் செய்ய வேண்டுமா? அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள், பதில் பேசாமல் இருந்தார்கள். மூன்று முறை கேள்வி கேட்டதற்கு பிறகு சொன்னார்கள், நான் அப்படி ஆம் என்று சொல்லிவிட்டால் உங்களால் அதை செய்ய முடியுமா? அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் குற்றவாளிகளாக ஆகிவிடுவீர்களே, எனவே என்னிடத்திலே துருவி துருவி கேட்காதீர்கள், விட்டுவிடுங்கள், அது வாழ்க்கையிலே ஒரு முறைதான் கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். அப்ப வாழ்க்கையிலே ஒரு முறை ஹஜ் செய்வது ஒவ்வொரு முஸ்லீமும், யாருக்கு அந்த உடல் பொருளுடைய தாக்கத்து இருக்கிறதோ, வலிமை இருக்கிறதோ, அவர்கள் மீது கடமையாகிறது. அடுத்து இந்த ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி இதற்கு முன்பும் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது சில ஹதீஸுகளை கூறினோம். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர் அல்லாஹ்வின் வீட்டை ஹஜ் செய்து அதில் ஆபாசமாக பேசவில்லையோ, பாவங்கள் செய்யவில்லையோ, அவர் தம் தாய் பெற்றெடுத்த நாளில் இருந்ததை போன்று அவர் திரும்புவார். மேலும் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மை நிறைந்த ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. அது என்ன நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜ்? இன்று பெரும்பாலானவர்களுக்கு லக்கேஜ் நிறைந்த ஹஜ்ஜை தான் தெரிந்து வைத்திருப்பார்கள். என்ன ஹஜ்ஜ்? லக்கேஜ்.
இங்கேருந்து 10 கிலோவில் போனார்னா வரும்போது 60 கிலோ 90 கிலோன்னு கூட்டிகிட்டு வருவார், கொண்டு வருவார். சாமான்களை வாங்கி அள்ளிக்கொண்டு பலர் பயணம் செய்வதே அங்கு சாமான்களை வாங்குவது குற்றம் என்று சொல்லவில்லை. நோக்கம் எது, எதற்காக செல்கிறார்? நன்மை நிறைந்த ஹஜ் என்றால் எந்த ஹஜ்ஜிலே பாவம் செய்யப்படவில்லையோ, எந்த ஹஜ்ஜிலே அல்லாஹுவை முழுமையாக அஞ்சப்பட்டதோ, குற்றங்கள் நடக்கவில்லையோ, வணக்க வழிபாடுகள் நிறைவாக இருந்தனவோ, அந்த ஹஜ்ஜி தான் அல் ஹஜ்ஜுல் மப்ரூ. புரிகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நன்மை நிறைந்த ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. அடுத்து ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். சிலர் என்ன எண்ணிக்கொள்கிறார்கள், ஹஜ்ஜு செய்யலாம், கடைசியில் செய்வோம், 55 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே எல்லா கடமைகளையும் நிறைவேற்றியதற்கு பிறகு. அது என்ன எல்லா கடமைகள்? இந்த புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் என்ற ஹதீஸிலே சொல்லப்பட்ட கடமை அல்ல அவர் சொல்கிற கடமை. இஸ்லாம் 5 தூணின் மீது அமைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த ஹதீஸில் கூறப்பட்ட கடமையை அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார், திருமணம் முடித்திருக்க வேண்டும், அப்புறம் பிள்ளை பெற்றிருக்க வேண்டும், பிள்ளைகள் எல்லாம் பெரிதாக இருக்க வேண்டும், அவர்களையெல்லாம் இன்ஜினியரிங் டாக்டர், இன்ஜினியர் டாக்டர் என்று படிக்க வைத்திருக்க வேண்டும், பிறகு அவர்களுக்கெல்லாம் திருமணம் கொடுத்து கட்டி கொடுத்துருக்க வேண்டும், பிறகு அவர்கள் பேரம்பேத்தி அவர்கள் பிள்ளை பிறந்து இவருக்கு பேரம்பேத்திலாம் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கெல்லாம் நல்லது கெட்டது செஞ்சு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். சில மார்க்க அழைப்பாளர்கள் கூட ஹஜ்ஜுடைய விஷயத்திலே பெரும் அலட்சியம் செய்வதை பார்க்கிறோம். ஹதீசுகள் தெரிந்தும் கூட அந்த ஹதீசுகளை மறைப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை. என்ன கட்டளை? ஹஜ்ஜு கடமையாகிவிட்டால் உடனே செய்ய வேண்டும். அதற்குண்டான முயற்சியிலே நீங்கள் இறங்கிவிட வேண்டும். நீங்கள் விண்ணப்பம் கொடுத்தீர்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அது செலக்ஷன் ஆகவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது குற்றம் இல்லை. அதற்குண்டான முயற்சியிலே இருக்க வேண்டும், தீவிரம் காட்ட வேண்டும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ் ஃபல்யதஅஜ்ஜல். யார் ஹஜ்ஜை நாடுவாரோ அவர் அதற்குண்டான முழு தீவிரத்தோடு முயற்சியோடு அவர் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவருக்கு நோய் வந்து விடலாம், ஃபைன்னஹு யம்ரிதுல் மரீத், அல்லது அவ் தஅரிதுல் ஹாஜா, அல்லது ஒரு தேவை ஏதாவது வந்து குறுக்கிட்டு விடலாம். ஒரு தேவை ஏதாவது வந்து குறுக்கிட்டு விடலாம், அல்லது இவர் அதற்காக என்ன தயாரிப்பு செய்து வைத்திருந்தாரோ, அந்த காலத்தில் வாகனம் அவசியம், குதிரையோ ஒட்டகமோ ஒரு வாகனம் அவசியம், அந்த மாதிரி வாகனங்கள் தவறிவிடலாம், அதாவது இடையூறுகள் ஏற்பட்டு விடலாம். ஆகவே உடனடியாக அந்த ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றிக் கொள்ளட்டும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், சுனன் இப்னு மாஜாவிலே பதிவான ஹதீஸ். அதனால ஹஜ்ஜு கடமை தான், அதை எப்போ வேணாலும் வாழ்க்கையில் செய்யலாம். ஏன்னா மௌத்து எப்போ வரும் நல்லா எழுதி வீட்டில் நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிட்டானா, யாரையாவது சொல்லி இவர் வீட்டில் எழுதி ஓட்டிருங்க, இப்போ இவருக்கு இப்போ தான் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு மௌத்து வரும்னு சொல்லிட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, இது தவறான நிலைப்பாடு என்பதை நீங்களும் புரிந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தார்களிலே யார் ஹஜ்ஜு கடமையானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் உணர்த்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய குடும்பத்தார்களில் ஹஜ்ஜு கடமையானவர்கள் யார் இருப்பார்களோ, அது உங்களுடைய பாலகான ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய மகரமோடும், அதுபோன்று உங்களுடைய உறவினர்கள், தாய் தந்தை அல்லது சகோதரர்கள் உற்றார் உறவினர்களில் யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறதோ அவர்களை நீங்கள் தீவிரப்படுத்தி ஹஜ்ஜுக்கு அனுப்புவதற்குண்டான முயற்சிகளை செய்யுங்கள். இது அவர்கள் நாம் வணக்க வழிபாட்டிலே உற்சாகப்படுத்தியது, அவர்களை ஆர்வப்படுத்தியது, அவர்களை செய்ய வைத்ததற்குரிய கூலியை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக பெறுவோம். அடுத்து அப்படியே நாம் இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டை செல்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாம் அங்கே புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே பல பிரச்சனைகள், சிக்கல்கள் பலரிடத்திலே ஏற்படுவதை பார்க்கிறோம். அது என்ன? ஹஜ்ஜு செய்வோம் தான், ஆனால் எப்படி செய்கிறது? ஹஜ்ஜை எப்படி செய்வது என்றால், ஹஜ்ஜை மட்டுமல்ல
எல்லா வணக்கங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினானோ அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறையில் தான் ஹஜ் செய்ய வேண்டும். அந்த உறுதியோடு அந்த கொள்கை தெளிவோடு சிந்தனையோடு நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும் சகோதரர்களே. முதலிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை கேளுங்கள். மூன்றாவது அத்தியாயம் ஆல இம்ரானுடைய 31வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. நபியே சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வை இபாதத்து செய்ய வேண்டும். சரியா? அல்லாஹ்வை இபாதத்து செய்வது எப்படி செய்வது? என்னை பின்பற்றி செய்யுங்கள். யாரை பின்பற்றி செய்ய வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி செய்ய வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊன், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். என்ன அர்த்தம் இது? அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ்வை இபாதத்து செய்ய வேண்டும். சரியா? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும், இறைஞ்ச வேண்டும். எப்படி? யாருடைய வழியிலே? என்னை பின்பற்றி. நான் எப்படி தொழுதேனோ, நான் எப்படி நோன்பு வைத்தேனோ, நான் எப்படி வணக்க வழிபாடுகள் செய்கிறேனோ அப்படி என்னை பின்பற்றி பின்பற்றி அல்லாஹ்வை வணங்குங்கள். யுஹிப்புகுமுல்லா, அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், பெரும் கருணையாளன். மேலும் ஒரு செய்தியை பாருங்கள், மிக முக்கியமான செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே சொல்கிறார்கள், என்னிடமிருந்து ஹஜ் கிரிகைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஹுது அன்னி மனாசிகக்கும் லஅல்லி லா அராக்கும் பஅது அமி ஹாதா. கவலையோடு சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் எப்படி கவலைப்பட்டிருப்பார்கள் பாருங்கள். என்னிடத்திலிருந்து ஹஜ் வணக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஆண்டுக்கு பிறகு நான் உங்களை பார்க்காத ஒரு நிலை உருவாகிவிடலாம். அதாவது தனது மரணத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லஅல்லி லா அராக்கும் பஅது அமி ஹாதா. இன்னொரு ஹதீஸிலே, லஅல்லி லா ஹஜ்ஜு மஅக்கும் பஅது அமி ஹாதா. இந்த வருடத்திற்கு பிறகு இன்னொரு ஹஜ் உங்களோடு எனக்கு இருக்காது. எனவே ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும், உங்கள் ஹஜ் கிரிகைகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடமிருந்து. அப்ப ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ் செய்தார்களோ, எப்படி நோன்பு நோற்றார்களோ, எப்படி தொழுதார்களோ அப்படித்தான் நம்முடைய தொழுகை இபாதத்துகள் இருக்க வேண்டும். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், நிஷா விடுபட்டுச்சு, எவர் நாம் கட்டளையிடாத ஒரு செயலை செய்வாரோ அந்த செயல் மறுக்கப்பட்டு விடும். எவர் நாம் கட்டளையிடாத ஒரு செயலை செய்வாரோ, அதாவது அவர் ஒரு இபாதத்தை செய்கிறார், ஆனால் அந்த இபாதத்தை நாம் சொல்லித்தரவில்லை. புரிகிறதா? நல்லது தானே இது, இது செஞ்சா தப்பா, இது என்ன, இதுல என்ன தப்பு இருக்குது, இப்படியெல்லாம் லாஜிக் பேசுவதற்கு, விதண்டாவாதம் செய்வதற்கு, குதர்க்கம் பேசுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இபாதத் என்று வந்துவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா, அது இபாதத். எப்படி செய்தார்கள், அதுதான் அந்த இபாதத்துடைய முறை. புரிகிறதா இல்லையா? புரியல. இபாதத் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்றால் அது இபாதத். எப்படி செய்தார்கள், அது அந்த இபாதத்துடைய முறை. அப்படித்தான் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும், அப்போதுதான் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இதுவரை நாம் கூறிய இந்த விஷயங்களுடைய சுருக்கம் என்னவென்றால், நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற, முடிவெடுத்திருக்கிற ஒரு வணக்கம், இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளிலே முக்கியமான ஒரு வணக்கமாகும். அது அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த புனித ஊரிலே, அந்த புனித காபாவிலே நாம் செய்ய இருக்கின்றோம். அதற்குரிய அந்த புனிதத்தோடு, அந்த இறையச்சத்தோடு அந்த பயணத்தை நாம் தொடங்க வேண்டும். அதனுடைய கடமையை புரிந்தவர்களாக, அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் புரிந்தானே என்று நன்றி செலுத்தியவர்களாக நாம் நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். அதுவும் அந்த வணக்கத்தை அல்லாஹ் நீ விரும்புகிற விதத்திலே
உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த முறையிலே நான் செய்வேன் என்ற அந்த உறுதியோடு அதற்கு அல்லாஹ்விடத்திலே அருள் தேடியவனாக நாம் நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். ஹஜ்ஜுடைய ஷர்த்துகள், அதாவது கீழ் கூறப்படுகிற நிபந்தனைகள் இருந்தால் அவர் மீது கண்டிப்பாக ஹஜ்ஜு கடமையாகி விடும். சரியா? அதில் ஒன்று இஸ்லாம், அதாவது முஸ்லிம்கள் மீதுதான் ஹஜ் செய்வது கடமை, இது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம். இரண்டாவது அறிவு தெளிவு, அதாவது பைத்தியம் பிடித்தவர்களோ புத்தி சுவாதீனமாக உள்ளவர்களோ அவர்கள் மீது கடமை கிடையாது. அதுபோன்று சுதந்திரம், அடிமைகள் மீது கடமை கிடையாது. ஜும்மாவுடைய தொழுகையோ ஜிஹாதோ அல்லது ஹஜ்ஜு போன்ற வணக்கங்களோ அடிமைகள் மீது கடமை கிடையாது. அதுபோன்று பருவம், அதாவது பாலிகாக இருக்க வேண்டும் ஆணோ பெண்ணோ. சிறுவர்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது வணக்க வழிபாட்டை ஃபர்தாக்கவில்லை, கடமையாக்கவில்லை. அதுபோன்று ஆற்றல், அதாவது உடல் பொருளால் வலிமை பெற்றிருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் அவர் மீது ஹஜ்ஜு கடமையாகும். பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கூடுதலாக ஒரு நிபந்தனை, அவர்களுக்கு மஹ்ரம். மஹ்ரம் என்றால் அந்த பெண் திருமணம் முடித்து கொள்வது நிரந்தரமாக தடை செய்யப்பட்டவர், தந்தையோ சகோதரனோ, செல்போன் சுவிட்ச் ஆஃப் செஞ்சிருங்க, தந்தையோ மகனோ அல்லது சாச்சா அல்லது தாய் மாமா, இந்த மாதிரி திருமணம் முடிப்பது நிரந்தரமாக தடை செய்யப்பட்டவர்கள், ஆண் பிள்ளைகள் அல்லது கணவன், இப்படி இருந்தால்தான் அவர்கள் ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு ஹஜ் அவர்கள் மீது கடமையாகிறது. கீழே கொடுத்திருக்கிறோம் பாருங்கள், ஷரத் என்றால் ஒரு வணக்கம் கடமையாவதற்குரிய ஒரு காரணம், அக்காரணம் இல்லை எனில் அந்த வணக்கம் கடமையாகாது. இப்போ உதாரணத்திற்கு லொஹர் தொழ வேண்டும், லொஹர் தொழுகுவதாக இருந்தால் லொஹருடைய நேரம் இருப்பது ஷரத், லொஹருடைய நேரமே வரவில்லை என்றால் லொஹர் தொழுகை கடமை இல்லை, இதற்குத்தான் ஷரத் என்று சொல்லப்படும். இப்படி ஹஜ்ஜு கடமையாகுவதற்கு பொதுவாக 5 ஷரத்துகளும், பெண்களுக்கு கூடுதலாக ஒரு ஷரத்தும் இருக்கிறது, ஆக மொத்தம் 6 ஷரத்துகள் இருக்கின்றன. ஹஜ்ஜுடைய ருக்குன், ஹஜ்ஜுடைய ருக்குன், ருக்குன் என்றால் என்ன? ஒரு வணக்க வழிபாட்டில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம், அதை விட்டால் அந்த வணக்கமே நிறைவேற, ஸ்பாயில், அந்த வணக்கமே வீணாகிவிடும், அதற்கு பெயர் தான் மார்க்கத்திலே ருக்குன் என்று சொல்லப்படும். அப்படி பார்த்தால் இந்த ஹஜ்ஜிலே 4 ருக்குன்கள் இருக்கின்றன. எத்தனை ருக்குன்கள்? 4 ருக்குன்கள். இஹ்ராம் சொல்லுங்கள், முதலாவது இஹ்ராம், இரண்டாவது அரஃபாவில் தங்குதல், மூன்றாவது தவாஃப் இஃபாதா, நான்காவது சஃபா மர்வா மலையில் சஹி செய்தல். இஹ்ராம், அரஃபாவில் தங்குதல், காபாவை தவாஃப் செய்தல், சஃபா மர்வா மலைக்கு இடையிலே சஹி செய்தல், 4 இந்த ஹஜ்ஜுடைய ருக்குன்கள். யாரும் பயப்பட வேணாம், பின்னாடி நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம விளக்கம் தெளிவு போதுமான அளவுக்கு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் விளக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஹஜ்ஜுடைய உள் அடிப்படை அம்சங்கள், இந்த குறைந்தபட்சம் இந்த 4 அம்சங்கள் ஒரு ஹஜ்ஜிலே இடம்பெற்றாக வேண்டும். இஹ்ராம் இடம்பெற்றாக வேண்டும், அரஃபாவிலே தங்குவது கண்டிப்பாக இடம்பெற்றாக வேண்டும், தவாஃபு ஜியாரா தவாஃபு இஃபாதா என்று சொல்லப்படுகிற அந்த ஃபர்லான தவாஃப் இடம்பெற்றாக வேண்டும், பிறகு சஹி சஃபா மர்வா மலைக்கு இடையிலே ஓடுவது, சஹி என்றால் ஓடுவது, விரைந்து செல்வது, இந்த 4 அடிப்படையான அம்சங்கள் இருந்தாக வேண்டும். எல்லாருக்கும் புரியுதுங்களா? இஹ்ராம் சொல்லுங்க பார்க்கலாம், இஹ்ராம், அரஃபாவில் தங்குதல், காபா தவாஃபு செய்தல், சஃபா மர்வா மலைக்கு இடையிலே சஹி செய்தல். இப்போ நம்ம ஒரு வாசகம் உங்களுக்கு எழுதியிருக்கிறோம், இதே வாசகத்தின்படி நினைவில் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அதனுடைய கருத்தை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து ஹஜ்ஜுடைய வாஜிபுகள், இந்த ருக்குனுக்கும் வாஜிபுக்கும் என்ன வித்தியாசம்? ருக்குனை விட்டால் ஹஜ்ஜே முடிந்தது, அந்த வணக்கமே முடிந்தது, நிறைவேறாது, அதை திரும்ப செய்தாக வேண்டும். வாஜிப், இதையும் நாம் தமிழிலே சொல்லும்போது அவசியமான அம்சம் என்று சொல்லுவோம், ஆனால் வித்தியாசம் என்ன?
இதை விட்டால் அதற்கு பரிகாரம் செய்தால் போதும். இதில் ஏதாவது குறை செய்து விட்டால் அதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி பரிகாரம் செய்தால் அந்த ஏற்பட்ட குறை கமால் நிறைவேறி அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி பார்க்கும்போது ஏழு வாஜிபுகளை நாம் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். ஒன்று, இஹ்ராமை மீகாத் என்ற அந்த குறிப்பிட்ட எல்லையிலிருந்து ஆரம்பித்த. இரண்டாவது, அரஃபா மைதானத்திலே சூரியன் மறையும் வரை தங்கியிருத்தல். மூன்றாவது, மகரிபுக்கு பிறகு, மகரிபு நேரம் வந்ததற்கு பிறகு நாம் அரஃபாவிலிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபா வருகிறோம் அல்லவா, அந்த முஸ்தலிஃபாவிலே இரவு தங்கியிருத்தல். நான்காவது, பிறை 11, 12, 13 இந்த மூன்று நாட்களிலே மினாவில் தங்கியிருத்தல். இதில் ஒரு சின்ன ஆப்ஷன் பின்னாடி இருக்குது, 12 லொஹருக்கே கல் அடிச்சுட்டு புறப்பட்டுட்டா 13வது கடமையாகாது, அது பின்னாடி உங்களுக்கு விளக்கம் வரும். அந்த மினாவில் தங்கி இருக்கின்ற அந்த காலகட்டங்களிலே மூன்று இடங்கள், ஜம்ரா என்ற மூன்று இடங்கள், அங்கே மினாவிலே மூன்று இடம் இருக்கிறது, ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் சுக்ரா. அந்த மூன்று ஜம்ரா சென்றால் அந்த இடத்திற்குரிய பெயர் அது. அந்த மூன்று இடங்களிலே கல்லெறிய வேண்டும். அடுத்து, தலைமுடியை சிரைத்து கொள்வது அல்லது எல்லா பகுதிகளிலிருந்தும் சமமான அளவு குறைத்து கொள்வது. அடுத்து ஏழாவது, தவாஃபுல் விதா, இறுதி தவாஃப் செய்வது. இந்த ஏழு விஷயங்கள் ஹஜ்ஜுடைய வாஜி. புரிகிறதா இல்லையா? ஏழு விஷயங்கள் ஹஜ்ஜுடைய முக்கியமான அம்சங்கள். அதாவது இவற்றில் ஏதாவது ஒன்றை கவனமின்றி ஞாபக மறதியிலே விட்டுவிட்டால் அதற்கு பரிகாரம் செய்தாக வேண்டும், குற்றம் இல்லை. அதாவது மறதியில் செய்தால், வேண்டுமென்றே விட்டால் கண்டிப்பாக பாவமும் சேர்ந்துவிடும், பரிகாரமும் செய்தாக வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த வாஜிபுகளை நாம் திரும்ப நினைவுபடுத்திக் கொள்வோம். இஹ்ராமை மீகாத்திலிருந்து ஆரம்பித்தல், அரஃபாவுடைய மைதானத்திலே சூரியன் மறையும் வரை தங்கியிருத்தல், முஸ்தலிஃபால போனால் இடம் கிடைக்காது, சீக்கிரமாக பெட்டியை கட்டிட்டு போயிடுவோம்னு சொல்லி அசருக்கே கிளம்பி போகிறது கிடையாது, அதே போல் இரவு முஸ்தலிஃபால ராத்திரி முழுக்க தங்கியிருக்கணும், காலையில் போனால் கல் அடிக்கிற இடத்துல கூட்டமாக போயிடும், அதுக்கப்புறம் போனால் மக்கால போய் தவாபு செய்கிறது கூட்டமாக போயிடும், அப்படி என்று நடுராத்திரிக்கே கிளம்பி போய்விடக்கூடாது. அப்புறம் மூன்று நாட்கள் மினாவிலே தங்கியிருத்தல், அப்படி தங்கி இருக்கும்போது அந்த மூன்று ஜம்ராக்களிலும் கல்லெறிதல், அதுக்கப்புறமா தலைமுடியை சிறைப்பது அல்லது குறைத்து கொள்வது, அப்புறம் தவாஃபுல் விதா. இப்போ இந்த ஏழு விஷயங்களை ஹாஜிகள் கண்டிப்பாக நினைவில் வைக்க வேண்டும். முன்பு கூறப்பட்ட அந்த நான்கு விஷயங்களையும் கவனத்திலே வைக்க வேண்டும். ருக்குன்கள், வாஜிபுகள், இது மனசில் வைக்க வேண்டியது. ஷரத்தை பற்றி பிரச்சனை கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிட்டால் ஹஜ்ஜு கபூலாகி போயிடும், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இந்த நான்கு விஷயங்கள் இருக்கின்றனவே, அதாவது ருக்குனுடைய நான்கு விஷயங்களும் ஹஜ்ஜுடைய ஏழு விஷயங்கள், இவற்றை நினைவிலே கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹஜ்ஜுடைய பாடத்துக்குள்ளார போக போகிறோம், அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த ஹஜ்ஜை ரொம்ப லேசாக புரிகிறதா இருந்தால், ஏன்னா பின்னாடி சில விஷயங்கள் சொல்லும்போது சில விஷயம் முன்னாடி உள்ள விஷயங்களை சொல்லிட்டு போனால்தான் அது புரிய வரும். மூன்று விதமான ஹஜ்ஜை நாம் அறிகிறோம். ஹஜ்ஜு மூன்று விதமாக இருக்கிறது, மூன்றும் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் நமக்கு நம்முடைய ஷரியாவிலே சொல்லி கொடுக்கப்பட்ட ஒன்று, சரிங்களா? இதை எப்படி புரிந்து கொள்வது? உங்களுக்கு தெரியும், உம்ரா என்று ஒரு வணக்கம் இருக்கிறது, ஹஜ் என்று ஒரு வணக்கம் இருக்கிறது. இந்த அளவு இப்போது புரிந்து கொள்ளுங்கள். ஹஜ் என்று ஒரு வணக்கம், உம்ரா என்று ஒரு வணக்கம். இந்த ஹஜ் வணக்கத்தையும் உம்ரா வணக்கத்தையும் தனித்தனி இஹ்ராமில் செய்தால் அதற்கு பெயர் ஹஜ் தமத்து. உம்ரா வணக்கத்தையும் ஹஜ் வணக்கத்தையும் தனித்தனியாக பிரித்து செய்தால், இப்போ ஹஜ்ஜுடைய மாதத்தில் இங்கேருந்து நம்ம போகிறோம், மீகாத்தில் இஹ்ராம் கட்டுறோம், அல்லது இங்கேருந்து இஹ்ராம் அணிந்து கொண்டு போய் மீகாத்தில் தல்பியா சொல்லி
ஆரம்பிக்கிறோம். அப்படி தல்வியா சொல்லும்போது உம்ராவுடைய நியத்தில் முதல்ல ஆரம்பிப்போம். உம்ராவை முடிச்சுட்டு எஹ்ராமெல்லாம் அவிழ்த்துட்டு நம்முடைய சாதாரண உடைகளை உடுத்தி கொண்டு தங்கியிருந்து அதுக்கப்புறமா திரும்ப பிற எட்டு துல்ஹஜ் மாதம் பிற எட்டு அன்னைக்கு மீண்டும் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுக்கு போவோம். இப்படி ரெண்டு இஹ்ராம்களில் பிரித்து உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றினால் அதற்கு பெயர் ஹஜ்ஜு தமத்துவம். அதற்கு பெயர் என்ன? ஹஜ்ஜு தமத்துவம். ரெண்டையும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே இஹ்ராமில் நிறைவேற்றினால் அதற்கு பெயர் ஹஜ்ஜு கிரான். ஒரு இஹ்ராமில் ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்றி முடித்து கொண்டால் அதற்கு பெயர் இஃப்ராத். புரிகிறதா? சரி, இப்ப என்ன விளக்கம் அந்த வார்த்தைக்கு? என்ன விளக்கம்? தமத்து என்றால் சுகம் அனுபவித்துக் கொள்ளுதல், ரிலாக்ஸ், ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுதல். தமத்து என்பதற்கு என்ன பொருள்? ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுதல், ரிலாக்ஸ் செய்து கொள்ளுதல், சுகம் அனுபவித்துக் கொள்ளுதல். அப்ப முந்தி சொன்னதுல என்ன சுகம் ரிலாக்ஸ் இருக்கிறது? முதல்ல உம்ராவுக்கு போனோம், உம்ராவை முடிச்சோம், அதுக்கப்புறமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம், குடும்பத்தோட போறோம், எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு மனைவிகளோட ஹலாலாக்கப்பட்டு விடும், எல்லாம் நம்ம சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறமா மினாவுக்கு செல்லும் போது திரும்ப இஹ்ராமிற்கு வருகிறோம். இந்த ரிலாக்ஸ், இந்த ரெஸ்ட், இந்த ஒரு சுகம் அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லவா, அதனால இந்த ஹஜ்ஜுக்கு பேர் தமத்து. ரிலாக்ஸ் ஹஜ், ரெஸ்ட் ஹஜ். அடுத்தது என்ன? கிரான், சேர்த்து விடுதல். உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே இஹ்ராமிலே சேர்த்து விடுகிறோம், அதனால அந்த ஹஜ்ஜுக்கு பேர் என்ன? ஹஜ்ஜு கிரான். இஃப்ராத் என்றால் சிங்கிள் ஆக்கி விடுவது, ஒருமைப்படுத்துவது, ஃபர்துன், ஒருமைப்படுத்துவது. அப்போ அந்த இஹ்ராமிலே ஹஜ்ஜை மட்டும் நாம் தனித்து செய்து விடுகிறோம், எனவே அதற்கு பெயர் ஹஜ்ஜு இஃப்ராத். இஃப்ராத் என்பது ஃபர்துன் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஃபர்துன், ஃபா ரா தால், ஃபர்துன்னா என்றால் ஒன்று என்ற அர்த்தம். இந்த விஷயம் புரியுதுங்களா? இது கண்டிப்பாக நினைவில் வைக்கணும் அவசியம் இல்லை, தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம பொதுவாக செய்ய போகிற ஹஜ்ஜு ஹஜ்ஜு தமத்து, அதனால் அதுக்கு உண்டான விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். அப்போ ஹஜ்ஜு தமத்து என்பது உம்ராவை செய்து முடித்துவிட்டு பிறகு புதிய இஹ்ராமிலே ஹஜ்ஜு செய்ய போகிறோம். இப்போ ஹஜ்ஜு தமத்துடைய விளக்கம், ஹஜ்ஜு தமத்து, இதில் முதலில் உம்ரா செய்ய வேண்டும், பிறகு ஹஜ்ஜு செய்ய வேண்டும். ஆகவே உம்ராவை குறித்த விளக்கத்தை முதலில் பார்ப்போம். ஹஜ்ஜு தமத்துவில் நாம் எதை செய்ய வேண்டும்? முதலாவதாக எதை செய்ய வேண்டும்? உம்ராவை செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜு செய்ய போகிறோம். இப்ப நாம் செய்ய போகிற உம்ராவை சுருக்கமாக படத்தோடு நினைவில் வைத்துக் கொள்வதற்காக தான் உங்களுக்கு இந்த போஸ்டர். உம்ரா என்றால் இங்கே ஒன்றை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும், இந்த ஹஜ்ஜிலே செய்கிற உம்ராவும் அல்லது ஹஜ்ஜு அல்லாத காலங்களிலே நீங்கள் செல்லும் போது, அது எந்த மாதத்தில் சென்றாலும் சரி, ஹஜ்ஜு அல்லாத மாதங்களிலே அப்போது செய்கிற உம்ராவும் ஒரே மாதிரியான உம்ரா தான், இதே ஒழுக்கம்தான் அந்த உம்ராக்களுக்கும். எனவே இந்த பாடத்திலே நீங்கள் இந்த ஒழுக்கங்களை தெளிவாக தெரிந்து கொண்டால் மற்ற நேரங்களில் நீங்கள் உம்ராவுக்கு செல்லும் போதும் உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். புரிகிறதா? அப்ப ஹஜ்ஜு தமத்துவில் முதலாவதாக நாம் உம்ரா செய்வோம். சொல்லுங்கள், ஹஜ்ஜு தமத்துவில் முதலாவதாக நாம் உம்ரா செய்வோம். உம்ரா என்றால் இந்த நான்கு அம்சங்கள் அதில் இருக்க வேண்டும். உம்ராவிலே இந்த நான்கு அம்சங்கள் இருக்க வேண்டும். முதலாவது அம்சம் என்ன? இஹ்ராம். சொல்லுங்கள், இஹ்ராம். இரண்டாவது அம்சம் தவாஃப். மூன்றாவது சஈ. மூன்றாவது சஈ. நான்காவது ஹல்க் அல்லது தப்சீர், அதாவது தமிழிலே சிறைத்தல் அல்லது குறைத்தல். எல்லாமே அரபியில் போட்டுட்டோம், இதையும் அரபியில் தான் போட்டிருக்கணும். சரி, பரவாயில்ல. இஹ்ராம், தவாஃப், சஈ, ஹல்க் அல்லது தப்சீர். சொல்லுங்க, ஹல்க் அல்லது தப்சீர். எல்லாமே அரபிலேயே படிச்சுட்டா ஈஸியாக போயிடும். ரொம்ப இஹ்ராம், தவாஃப், சஈ, ஹல்க், தப்சீர். இப்போ தமிழ் சொல்வதாக இருந்தால் இஹ்ராம் என்றால் கட்டுப்பாட்டுக்குள் வருவது. இஹ்ராம் என்றால்
கண்டிஷனுக்குள்ளார போயிடும். சரியா? நிபந்தனைக்குள், நிபந்தனை கட்டுப்பாடு, ஒரு வரையறைக்குள் நம்ம வந்து விடுகிறோம். தக்பீர் தஹரிமா சொல்றோமா இல்லையா? பின்னாடி வரும். தவாஃப் சுற்றுவது, காபாவை சுற்றுவது. சஈ என்றால் விரைந்து ஓடுவது, வேகமாக செல்வது. சஃபா மர்வா மலைக்கு இடையிலே. ஹலக் தக்சீர் என்றால் தலைமுடியை முற்றிலுமாக முழுமையாக மொட்டையடித்துக் கொள்வது, சிரைத்துக் கொள்வது. தக்சீர் என்றால் குறைத்துக் கொள்வது. அப்ப இந்த நான்கு விஷயங்கள் உம்ராவிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். சரியா? இங்கே ஆரம்பித்து இங்கே முடிந்துவிடும். இங்கே ஆரம்பித்து இஹ்ராமிலே ஆரம்பித்து இந்த ஹல்க் தக்சீரிலே உம்ரா முடிந்து விடுகிறது. இவ்வளவு தாங்க உம்ரா. எவ்வளவு ஈஸியா இருக்கு, ஆனா ரொம்ப சிரமமா நினைத்து கொண்டிருந்தோம். எப்படி சில பேருக்கு இந்த ஹஜ்ஜு உம்ரா பாடத்தை கேட்டுட்டு இப்படிலாம் இருக்கா, நம்மளாம் போனா செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்கிறோம், எளிமைப்படுத்தி? சில சந்தேகங்கள் வரலாம், ஆனால் அதற்காக நாம் பயந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஹஜ் தமத்துவிலே முதலாவது நாம் உம்ரா செய்வோம். எனவே உம்ராவை பற்றிய விளக்கத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். உம்ரா என்றால் அதிலே நான்கு அம்சங்கள் இருக்க வேண்டும். முதலாவது இஹ்ராம், இரண்டாவது தவாஃப், மூன்றாவது சஈ, நான்காவது ஹல் அல்லது தக்சீர். சரியா? இப்ப இவை ஒவ்வொன்றுடைய விளக்கங்களை தனித்தனியாக பார்ப்போம். இஹ்ராம் என்றால் என்ன? சரியா? உம்ரா செய்பவர் முதலில் இஹ்ராம் என்ற நிலைக்கு வர வேண்டும். இஹ்ராம் என்பது ஹஜ் அல்லது உம்ராவுக்காக ஆயத்தமாக கூடிய நிலை, அந்த ரெடி பொசிஷன். எப்படி? உதாரணம் சொன்னால் புரியும். ஒலு செய்துவிட்டு பெருந்தொடக்கிலிருந்து சிறுந்தொடக்கிலிருந்து சுத்தமாகி கிபிலாவை முன்னோக்கி சஃபில நின்று கொண்டு அல்லாஹு அக்பர் என்று கட்டிவிட்டால் அவர் தக்பீர் தஹரீமா சொல்லி தொழுகைக்குள் சென்று விட்டார், நுழைந்து விட்டார். அங்க தொழுகைக்கு நாம் சொல்லும் பொழுது தக்பீர் தஹரீமா என்று சொல்லுவோம். தஹரீம், புரிகிறதா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல. அதே தஹரீம் என்ற வார்த்தையின் அடுத்த பொருள் தான் இஹ்ராம். ஹர்ரம யுஹர்ரிமு தஹரீமன் என்பதிலிருந்து அது வந்தது. இது அஹ்ரம யுஹ்ரிமு இஹ்ராமன் என்பதிலிருந்து வந்தது. இரண்டுக்கும் என்ன பொருள்? தன் மீது சில விஷயங்களை தடுத்து கொள்ளுதல், தன்னை ஒரு வரையறைக்குள் கொண்டு வந்து விடுதல், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுதல். எப்படி தொழுகைக்கு தக்பீர் கட்டியாச்சு, அங்கேருந்து வந்து ஒருத்தர் அந்த காசு கொடுத்தனே எங்கே வச்சிங்கன்னு கேட்குறாரு, அது அந்த டிராவல் வச்சுருக்கிறோம் போய் பாருங்கன்னு சொல்லுவீங்களா? அவ்வளவுதான், கட்டிட்டா முடிஞ்சு போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் சரி நம்மளால் பதில் சொல்ல முடியாது, பேச முடியாது. முடியுமா? அதே போல் நிறைய விஷயங்கள் தடுக்கப்பட்டு விடும். அங்கங்கே பார்த்துக்கலாமா பார்க்கக்கூடாது. அதே போல தான் இந்த ஹஜ்ஜில் இப்படி நம்ம இந்த இஹ்ராம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் வந்த உடனே பல விஷயங்கள் தடுக்கப்பட்டு விடும். அவற்றின் விவரம் பின்னால் வர இருக்கிறது. அதனால தான் அங்கேயும் தஹரீம் என்று சொல்லப்படுகிறது, இங்கே இஹ்ராம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த நிலைக்கு வந்ததற்கு பிறகு அவர் மீது சில குறிப்பிட்ட செயல்கள் தடுக்கப்பட்டவையாக ஆகிவிடும். அடுத்து காபாவை சுற்றி ஐந்து இடங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயித்தார்கள். அந்த இடங்களுக்கு மீகாத் என்று சொல்லப்படும். அவற்றின் வழியாக வருபவர்கள் அந்த இடங்களிலிருந்து இஹ்ராமை பேண வேண்டும். சரிங்களா? இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இஹ்ராம் இஹ்ராம்னா என்ன நினைத்து கொண்டிருந்தோம், இந்த ரெண்டு வெள்ளை நிற ஆடையை போத்திக்கிறாங்களே, இதை போத்திக்கிறத மட்டும்தான் நம்ம ரொம்ப பேர் இஹ்ராம் என்று விளங்கி வச்சுருக்கிறோம். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்களா, இதை எடுத்து போத்திட்டாலே அவர் இஹ்ராம் அணிஞ்சிட்டாரு, இஹ்ராமுக்கு போயிட்டாரு, இஹ்ராமுக்கு போயிட்டாரு நம்ம விளங்கிக்கிறோம். இது இஹ்ராம் ஆடை, இது ஆண்களுக்குள்ள இஹ்ராம் ஆடை. பெண்களுக்கு விளக்கம் வர இருக்கிறது, பெண்களுக்கு இஹ்ராமுக்கு என்று தனி எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட ஆடை கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸை விடுத்துறதுனாலேயே ஒருவர் முஹரிமாக இஹ்ராமிற்குள் சென்றவராக ஆகிவிட மாட்டார். இந்த ட்ரெஸ் என்ன, ஆயத்தமாக கூடிய நிலைதான். புரிகிறதா? சரி, இப்ப உண்மையான ஒரு சுன்னத்தான முறை என்னவென்றால், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லவா,
அந்த இடங்களுக்கு சென்று அல்லது அந்த இடங்களுக்கு நேரான இடத்திற்கு சென்று அங்கிருந்து இந்த ஆடையை அணிந்து செல்வதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்து வந்த வழிமுறை. ஆனால் இன்று விமானத்தின் மூலமாகவோ அல்லது கப்பலின் மூலமாகவோ தூரமான நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் வருகிற காரணத்தால் தரைவழி பயணங்கள் குறைந்து அல்லது இல்லாமல் போகிவிட்ட காரணத்தால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட இடங்களுக்கு நேராக விமானம் பறக்கும் போதோ அல்லது அதற்கு நேராக அந்த கப்பல் வரும் பொழுதோ அங்கிருந்து ஹாஜிகள் தங்களுடைய இஹ்ராமை ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அந்த இடம் எப்போ வருது என்றால் வருவதும் அது கடந்து விடுவதும் ஒரு சில நிமிடங்கள் தான். உதாரணத்திற்கு விமானத்தில் பறக்கும் போது நாம் ஜித்தாவில் இறங்குவதற்கு சரியாக 20 நிமிஷத்துக்கு முன்னால் அந்த இடம் வரும். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த இடத்தினுடைய இடம் அளவு முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த 5 நிமிஷத்தில் 360 ஹாஜிகளும் தங்களுடைய இஹ்ராமை கழட்டி மாட்டணும்னு நினைச்சாங்கன்னா விமானத்தில் முடியுமா? முடியாது. ஆகவே தான் நாம் வீடுகளில் இருந்து செல்லும் போதோ அல்லது விமான நிலையத்தில் இருக்கும் போதோ அல்லது விமான நிலைய அந்த ஓய்வறைகளில் இருக்கும் போதோ அங்கேயே இந்த இஹ்ராமுடைய ஆடையை நாம் அணிந்து கொள்கிறோம். அந்த பழக்கம் இது போன்ற ஒரு நிர்பந்தங்களினால் உருவானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆடையை அணிஞ்சு நம்ம தயாராக இருப்போம். அந்த விமானம் மீகாத்திற்கு மேலே பறக்கிறது என்ற அறிவிப்பு வரும்போது தல்பியா சொல்லி இஹ்ராமை ஆரம்பித்து விடுவோம். அப்போ எப்படி ஒலு செய்து விட்டாலோ, சஃபிலே நின்று விட்டாலோ, கிப்லாவை முன்னோக்கி விட்டாலோ அவர் ஒரு தொழுகைக்குள் சென்றவராக ஆக மாட்டார். எதுவரை? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல மாட்டாரோ. அப்படி சொல்லிட்டா தொழுகைக்குள் சென்று விடுகிறார். அதே போலதான் பெண்களும் சரி, குளித்து சுத்தமாகி அவங்க ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு வீட்டு விட்டு வந்துட்டாலும், அதே போல ஆண்கள் இந்த வெண்மையான ஆடையை அணிந்து கொண்டு வந்துட்டாலும் இஹ்ராமிற்குள் வந்தவர்களாக ஆக மாட்டார்கள். எதுவரை? அந்த மீகாத்துக்கு வரும்போது லப்பைக் என்று சொல்லி அந்த நியத்தோட நம்ம தல்பியாவை சொல்லும் போது தான், அப்போதான் நம்ம ஹஜ்ஜு அல்லது உம்ராவுடைய இஹ்ராமிற்குள் வந்ததாக ஆகும். இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தம் 5 மீகாத்துகளை நிர்ணயிக்கிறார்கள். இப்போ நமக்கு தேவையானது என்னன்னு சொன்னால் இந்த எலம்லம் என்பது, இந்த காபு இந்த ஹஜ்ரல் அஸ்வத் இங்கே இருக்கு பாருங்க, சின்ன புள்ளி தெரியுதா? வெள்ளை புள்ளி. அதிலிருந்து இந்த பக்கம் உள்ளது. இது இந்த யமன் காரங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயித்தார்கள். நமக்கும் அதான். இந்த பாருங்க, இது அரேபியன் சி, இந்த இருக்கு பார்த்தீங்களா, அரேபியன் சி. நம்ம இந்த பக்கத்தில் தான் இருக்கிறோம். அப்போ இந்த ஹஜ்ரல் அஸ்வதுடைய இந்த மூலைக்கு அந்த காலத்திலிருந்தே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே ருக்குன் ஹிந்தி என்று சொல்லப்படும். ருக்குனுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் கார்னர், இந்தியாவை நோக்கி உள்ள மூளை. அந்த மூளையில தான் ஹஜ்ரல் அஸ்வத் இருக்குது. இப்போ அதற்கு இந்த அந்த ஹஜ்ரல் அஸ்வதுடைய பக்கத்தில் தான் எலம்லம் என்ற இடம் இருக்கிறது. சரியாக மக்காவிலிருந்து 92 கிலோமீட்டர் தூரம் இது. மக்காவிலிருந்து 92 கிலோமீட்டர் தூரம். நம்ம விமானத்திலே செல்லும் பொழுது ஜித்தாவிலிருந்து சரியாக 20 நிமிஷத்திற்கு முன்னால் இந்த இடம் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ அங்கே போகும் பொழுது தான் நம்ம தல்பியா சொல்லி இஹ்ராமை ஆரம்பிப்போம். இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது. இது அல்லாத மற்ற 4 இடங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். கர்னூல் மனாசில் என்பது, இது 75 கிலோமீட்டர் தூரம். தாத் இருக் என்பது 94 கிலோமீட்டர். ஜஹ்ஃபா என்பது 183. துல்ஹுலைஃபா என்பது 450. இது மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த துல்ஹுலைஃபா என்பது மதீனாவிற்கு அருகிலே இருக்கிறது. இப்போ அதான் நம்ம அதாவது விளக்கமாக எழுதியிருக்கிறோம், மீகாத்துடைய எல்லையுடைய பெயர்களும் அது மக்காவிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்.